श्रीकैलासम्पातितकिनं श्रीकृष्णदातात्मजम् श्रीकैलान्वयदेवनाथसुधीयः श्रीदेवनाथाचार्याल्लब्धवेदान्तसम्पदम् श्रीशैलकृष्णदासोऽनुम् रामानुजम् भजे श्रीमते शशकोपरामानुजदातयार्यमहावेशिकाय नमः रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् वाळियरुळाळर्वाळियनियत्तिगिरि वाळिहम्बाकरस्तोर् वाळिधरणागतियन्नुम् सार्वुणम् मत्रोन्दये अरणाग कोल्लाधार अन्बु इण्डियार् मण्डयेन्दि पिरर्मनै सिरिदन्दुन्नुम् उण्डियान् पावम् तीर्थ उर्वणोर् உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே ஸ்ரீமதி கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ரகுவீர மகாதேசிகாய நமஹ தேசிகனை வாசிப்போம் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகனையுடைய அனிதர சாதாரண சிவாவதார வைபவத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு நாள் சுவாமி தேசிகன் தம் திருத்தகப்பனாரான அனந்ததோரிகளுக்கு பண்ண வேண்டிய சிராதம் வந்தது. நம்முடைய சுவாமியும் சிராதத்துக்கான சகல ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்திருந்தார். சிராதத்தின் முக்கிய அங்கமான நிமந்திரணத்துக்காக சில ஸ்ரீ வைஷ்ணவர்களை எழுந்தருளுமாறு சுவாமி பிரார்த்தித்து வைத்திருந்தார். சுவாமியினுடைய அனிதர சாதாரணமான கீர்த்தியை சகித்துக் கொள்ள முடியாத சில பொறாமை எண்ணம் கொண்ட அசூயாளுக்களோ சுவாமி எந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை நிமந்திரணத்துக்காக ஏலப்பண்ண பிரார்த்தித்திருந்தாரோ அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு திரவியாதிகளை கொடுத்து அவர்கள் மதிமயங்குமாறு பண்ணி சுவாமியிடத்தில் சாதத்திற்கு நிமந்திரணத்துக்காக போகக்கூடாது என்று அவர்களை வற்புறுத்தினார்கள். ஆனால் சுவாமி சில ஸ்ரீ வைஷ்ணவர்களை நிமந்திரணத்துக்காக பிரார்த்திக்கிறார் என்றால் அவர்கள் எவ்வளவு பரிபூர்ணமான ஆத்ம குணங்களுடனும் போதிய தகுதிகளுடனும் இருப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையாலே அந்த மகான்களோ தாங்கள் கொடுக்கும் பொருளோ தாங்கள் தரும் திரவியாதிகளோ எங்களுக்கு அபேட்சை கிடையாது. சுவாமி போன்ற மகான்கள் எங்களை நிமந்திரணத்துக்காக அழைத்திருக்கிறார்கள். அங்கு சுவாமி திருமாளிகையிலே சிராதத்திலே சென்று அன்பளிப்பதே அடியவங்களுடைய பரம பாக்கியம் என்று கூறி அதை மறுத்து விட்டார்கள். இவ்வளவு துல்லியம் அவர்கள் கேட்காதபடியினாலே சில சுத்திர மந்திரங்களை எல்லாம் விநியோகித்து அவர்கள் மதிமயங்குமாறு செய்து அவர்களை சுவாமியினுடைய திருமாளிகைக்கு சிராதத்தன்ற நிமந்திரணத்துக்கு போகாதவாறு பண்ணிவிட்டார்கள் அந்த அசூயாளுக்கள். அது மட்டுமில்லாமல் அந்த நிமந்திரண பிராமணர்களை தவிர்த்து சுவாமி யாரிடத்திலெல்லாம் அபிலாஷை கொண்டுள்ளாரோ அந்த சிஷ்ய கூட்டத்து முதலிகள் எல்லாரையும் கூட சுவாமியிடத்திலே சாதத்தில் அன்வயிக்காதவாறு சுத்த மந்திரங்களாலே அந்த அசூயாளுக்கள் ஏவிவிட்டார்கள். ஆகையால் ஒருவரும் சுவாமி அருகில் அப்போது இல்லை. சுவாமியும் சாதத்திலே நிமந்திரணத்துக்காக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருளியே ஆக வேண்டுமே என்கிற காரணத்தினாலே உத்தரவீதிகள் தோறும் சென்று பார்த்தார். ஓரிடத்திலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் சுவாமியினுடைய கண்களில் படவில்லை. அந்த அளவுக்கு அந்த அசூயாளுக்கள் நாமல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரும் சுவாமியின் கண்களில் படாதவாறு தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வைத்திருந்தார்கள். சுவாமியும் மிகவும் சோகித்தார். சாதத்தன்று இப்படி நடந்துவிட்டதே, இதுவும் எம்பெருமானினுடைய திருவிளையாடல் தான் என்பதை நோக்கி சுவாமி எண்ணியிருந்தார். அதன் பிறகு சுவாமி என்ன பண்ணினார் என்றால் கிரமமாக மாத்தியான்மிக ஸ்தானத்தை பண்ணிவிட்டு மாத்தியான்மிக அனுஷ்டானம் முடித்துக்கொண்டு மாத்தியான்மிகத்திலே பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு தாம் நித்தியம் திருவாராதனம் பண்ணி வருகிற பெருந்தேவி சமேத பேரருளாளர் பெருமாளுக்கும் கருட பகவானாலே தனக்கு பிரசாதிக்கப்பட்ட ஸ்ரீ அயக்ரீவமூர்த்திக்கும் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு சரஸ்வதி பீடத்திலே சாரதா தேவியாலே சமர்ப்பிக்கப்பட்டு திருக்குறுகிறான் பில்லான் வழியாக தமக்கு வந்து சேர்ந்த ஸ்ரீ அயக்ரீவமூர்த்தியையும்
விசேஷமாக திருவாராதனம் பண்ணி அந்த எம்பெருமான்களுடைய கிருபாகடாட்சத்தோடு சுவாமி இறைத்தலையை பரிமாறி கூட்டத்திலே ஆவாகனம் பண்ணப்பட்ட தேவ பித்ரு விஷ்ணுக்களுக்கு தானங்கள் முதலியவற்றையும் பண்ணி சிராதத்துக்காக பண்ண வேண்டிய சிராத ஹோமத்தையும் அனுஷ்டித்து முடித்தார். பின்னர் தேவ பித்ரு வைஷ்ணவ சூக்தங்களையும் சுவாமி ஜபித்துக் கொண்டிருந்தார். ஜபம் முடிந்த பின் சலிகை சேர்க்கப்பட்ட இலையை பார்த்தார் சுவாமி. சலிகையில் சலிகை சேர்க்கப்பட்ட இலையிலே பலவிதமான பலகாரங்களும் அமுதுப்படிகளும் சுவாமி சாதித்திருந்தார். சாதித்துவிட்டுத்தான் இந்த சூக்தங்களை எல்லாம் சுவாமி ஜபித்துக் கொண்டிருந்தார். மூர்க்கத்திலே ஆவாகனம் பண்ணப்பட்ட தேவ பித்ரு வைஷ்ணவ ரூபத்திலே பகவான்கள் எழுந்தருளியிருந்து அந்த இலைகளில் பரிமாறப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தையும் தாங்கள் அமுது செய்துவிட்டு சுவாமிக்காக தங்களுடைய சேஷமாக பிரசாதத்தையும் வைத்து போனார்கள் எம்பெருமான்கள். இதை கண்டு சுவாமி பகவத அனுகிரகத்தை எண்ணி மிகவும் புலகாங்கிதம் அடைந்தார். இதை நிமந்திரணத்திற்கு யாரும் எழுந்தருளாதபடி பார்த்து கொண்ட அந்த பொறாமைக்காரர்கள் ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுவாமியிடத்திலே வந்து மிகவும் ஆச்சரியம் உடையவர்களாக மூன்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேவிப்பதற்கு மிகவும் அபூர்வமாக இருந்தார்கள். இதுவரை அவர்களை நாங்கள் இந்த ஊரிலே பார்த்ததில்லை. அந்த சுவாமிகள் மூவரும் வந்து மத்தியானத்திலே எழுந்தருளி எண்ணெய் காப்பு சேர்த்து கொண்டு நீராடி ராகத்தில் வந்து வரிக்கப்பட்டு அமுது செய்து பிரமபரிகாரமும் பண்ணிக்கொண்டு தேவரீரனுடைய திருமாளிகை வாசல் திண்ணையில் எழுந்தருளியிருந்து அடைக்காயும் அமுது செய்து கோயிலை பிரதட்சிணமாக சென்று போனார்கள் என்று விண்ணப்பித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வந்த அந்த மூன்று சுவாமிகள் யார், நாங்கள் தான் யாரும் தங்களுடைய சாத்தத்தில் நிமந்திரணத்துக்கு அன்வைக்க முடியாமல் ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தோமே, அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டிருந்தும் அந்த மூன்று சுவாமிகள் எங்கிருந்து எழுந்துவிடினார்கள், அவர்கள் எப்படி எழுந்துவிடினார்கள் என்று அந்த பொறாமைக்காரர்கள் சுவாமியிடத்திலே விண்ணப்பித்தார்கள். சுவாமியும் அவர்கள் மூவரும் வேறு யாரும் அல்லர், கோயில் திருமலை பெருமாள் கோயில் எம்பெருமான்கள் என்று சுவாமி அருளி செய்தார். அவர்களும் சுவாமியினுடைய அலாதியான கீர்த்தியையும் அறந்ததான வைபவத்தையும் கண்டு சுவாமியிடத்திலே பொறாமை கொண்டது மிகவும் தப்பாகிவிட்டது, எக்காரணத்துக் கொண்டும் சுவாமியிடத்திலே எக்காலத்திலும் எவ்விஷயத்திலும் பொறாமை கூடாது, சுவாமியிடத்திலே மிகுந்த பக்தியே வேண்டும் என்று சுவாமி திருவடிகளிலே அபராதக்ஷமாபனம் பண்ணி கொண்டு சுவாமி திருவடியை ஆசிரியித்து போனார்கள். இப்படியாக தம்முடைய திருத்தகப்பனாரின் சாத்திரத்துக்கு நிமந்திரணாதிகாரிகளாக கோயில் திருமலை கோயில் எம்பெருமான்களே எழுந்தருளி சுவாமி சமர்ப்பித்த பிரசாதங்களை சீகரித்து சுவாமிக்கு பிரசாதத்தையும் வைத்து அனுகிரகித்து விட்டு போனார்களே, இதை காட்டிலும் சுவாமியினுடைய மகிமைக்கு வேறு ஒரு சாட்சியும் வேண்டுமோ? இப்படியாக சுவாமி அலாதியான வைபவங்களோட எழுந்தருளி இருக்கிற போது ஒரு தினம், அது ஒரு சிறந்த ஏகாதசி நன்னால், அந்த ஏகாதசி தினம் நம் சுவாமி பெரியவெருமானை திருவடி தொழுதென்றார். பொறாமை எண்ணம் கொண்ட சிலர் என்ன செய்தார்கள் என்றால், பெரிய பெருமாள் சன்னதியிலே இருந்த அர்ச்சகருக்கு திரவியம் கொடுத்து அவரை தம் வசமாக்கிக் கொண்டு சுவாமிக்கு தீர்த்தத்தை பிரசாதித்து தீர்த்தத்தை தொடர்ந்து எம்பெருமான் அமுது செய்த பொங்கல் பிரசாதத்தையும் கொடுக்கும்படி செய்தார்கள். அந்த அர்ச்சகரும் பணத்துக்கு ஆசைப்பட்டுக் கொண்டு அவர்களிடத்திலே திரவியத்தை வாங்கிக் கொண்டு சுவாமிக்கு தீர்த்தம் பிரசாதித்து பெரிய பெருமாளினுடைய பொங்கல் பிரசாதத்தையும் அனுகிரகித்தார். சுவாமியும் மிகுந்த பக்தியோடைய தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொண்டு பெரிய பெருமாளுக்கு அங்கு செய்தப்பட்ட பொங்கல் பிரசாதத்தையும் திருக்கைகளாலே வாங்கிக் கொண்டு இரசார் வகித்து கண்களிலே ஒற்றி கொண்டு கைகளிலே வைத்துக் கொண்டு பெரிய பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, ஸ்ருதிஸ்மிருதி மமைவாஜ்யா எஸ்தா முன்னதிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மமத்ரோகி மத்மஸ்தோபி ந வைஷ்ணவரா என்று அரிவம்சத்திலே தாங்கள் தானே அருளி செய்துள்ளீர். அந்த நியமனத்துக்கு மாறாக அதற்கு முரணாக தேவரீரே உபவாத தினமான இன்று அரியனுக்கு பிரசாதத்தை பிரசாதித்துள்ளீரே, அரியன் இப்பொழுது என்ன செய்வது என்று எம்பெருமானிடத்திலே சுவாமி பிரார்த்தித்து நின்றார். சுவாமி சாதித்தருளிய அந்த பிரமாண ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பெருமாள் கூறுகிறானா, ஸ்ருதிகள் என்று சொல்லக்கூடிய வேதங்களும் ஸ்மிருதிகள் என்று சொல்லக்கூடிய சிம்புராஸ்திரங்களும் என்னுடைய ஆஜ்ஞைகள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய நியமனங்கள், இந்த ஸ்மிருதிகளையும் ஸ்மிருதிகளையும் மீறுபவன் என்னுடைய சத்தனாகவோ வைஷ்ணவனாகவோ பார்க்க மாட்டான். ஆகையாலே ஸ்மிருதிகளையும் ஸ்மிருதிகளையும் என்னுடைய நியமனங்களாக கொண்டு அவற்றை கடைபிடிப்பவனே உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவ பக்தன் என்று அந்த ஸ்தோத்திரத்திற்கு அர்த்தமாம்.
இந்த பிரமாணத்தை பெரிய பெருமானிடத்திலே சொல்லி சுவாமி கேட்கிறார், இப்பொழுது அடியேன் இந்த பிரசாதத்தில் என்ன பண்ணுகிறார். பெருமானும் சுவாமியினுடைய அனுஷ்டான பிரக்கிரியானே வியந்து போல உகந்தபடி வேறு ஒரு அர்ச்சகர் மூலமாக ஆவேசித்து இப்படி பண்ணிய அர்ச்சகரை சிக்ஷித்தார். அது மட்டுமல்லாமல் சுவாமியிடத்திலே பெரிய பெருமாள் சாதிக்கிறான் அர்ச்சகர் மூலமாக, தேசிகனே நான் இப்படி பண்ணவில்லை, இப்படி பண்ணிய அர்ச்சகனும் தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டுதான் பண்ணினான், ஆகையாலே அவனை மன்னித்து விடுவீர் என்று பெரிய பெருமாள் அருள் செய்தார். உடனே அந்த அர்ச்சகனும் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டுக் கொண்டுதான் இதை பண்ணினேன் என்று சுவாமி திருவடிகளிலே அபராத க்ஷமாபணம் பிரார்த்தித்துக் கொண்டான். சுவாமியும் அந்த அர்ச்சகரை க்ஷமித்து அனுகிரகித்தார். இதை கண்ட அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் அனைவரும் நம் சுவாமி தேசிகனின் அனுஷ்டானமே பெரிய பெருமாள் திருவுள்ளம் என்பதை இன்று பிரத்யட்சமாக நாம் எல்லாம் கண்டோமே என்று அனுஷ்டானத்திலே சுவாமி தேசிகனையே முன்னுதாரணமாக கொண்டு நடமாடும் ஆன்மீகமாக கொண்டு சுவாமி இடத்திலே ஆச்சாரானுஷ்டானங்களை எல்லாம் சிக்ஷிக்கப்பட்டார்கள் அந்த காலத்து ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள். பின் ஒரு நாள் சுவாமியிடம் அதீதமான பக்தியுடைய சிலர் வந்து சுவாமியை நித்தியம் குஞ்சவர்த்தி பண்ணுகிற காலத்திலே சுவாமிக்கு குஞ்சவர்த்தியின் போது அமுந்திரி என்று சொல்லக்கூடிய அரிசியை சமர்ப்பிப்பதோடு கூட சில பொற்காசுகளையும் சேர்த்து சமர்ப்பித்தார்கள். சுவாமி அந்த பொற்காசுகளை கொண்டு சற்று வசதியுடன் எழுந்திருந்திருக்கலாம் என்கிற ஆந்திரையாலே அப்படி செய்தார்கள். சுவாமியுடைய தேவிகள் அரிசியை சோதிக்கும் பொழுது சுவாமியிடத்திலே அந்த பொற்காசுகளை கலக்கி கேட்டாராம், இது என்ன சுவாமி என்று. சுவாமியும் அவை புழுக்கள் என்று சாதித்து அவற்றை ஒரு குச்சியாலே தள்ளிவிட்டாராம். இதை பார்த்ததும் சுவாமி தனதானியாதிகளிலே ஆசையற்று இருப்பதனாலே சுவாமி ஒரு அவதார புருஷர் என்பதை அனைவரும் கொண்டாடி நிகழ்ந்தனராம். நம் சுவாமி நம் சம்பிரதாயத்திலேயே ஞாதாக்களாக இருக்கிற அழகிய மாமால பெருமாள் நாயனார் முதலிய சிலர் நம் சுவாமியிடம் வந்து அவர் வைபவத்தை சகித்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே பெரிய பெருமாள் சன்னதியிலே ஒன்று கூடி இன்று உரைய மாத்திரையில் ஆயிரம் சுலோகங்களை பண்ணியால் மட்டுமே உங்களுக்கு கவிதாரிகத்தின் என்கிற விருதம் செல்லும், நானும் இன்று இரவுக்குள் ஆயிரம் ஸ்லோகம் பண்ணி முடிக்கிறேன், யார் இன்று ஒரு ராத்திரியில் ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணி முடிக்கிறார்களோ அவர்களுக்கே கவிதார்த்திக சிம்மம் என்கிற விருதம் தகும், போற்றவர் அந்த விருதத்தை விட்டுவிட வேண்டும் என்று சுவாமியை நோக்கி அழகிய மனவால பெருமாள் நாயனார் கூறினார். பெரிய பெருமாளும் ஒரு அர்ச்சகர் மூலமாக ஆவேசித்து இன்று ராத்திரியில் ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணியவரை கவிதார்த்திக சிம்மம் என்று சொல்ல கடவுள் என்று தீர்மானமாக நியமித்தப்படினார். அழகிய மனவால பெருமாள் நாயனாரும் யாம் பெருமாளினுடைய திருவடிகள் விஷயமாக பத கமல சகஸ்திரம் என்று ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு தம் திருமாளிகைக்கு எழுந்தருளிவிட்டார். நம்முடைய சுவாமியோ எம்பெருமான் திருவடிகளிலே ஆபரணமாக இருக்கக்கூடிய பாதுகாதேவி விஷயமாக பாதுகா சகஸ்திரம் என்று ஆயிரம் ஸ்லோகங்களை அறியேன், யாருக்கு விண்ணப்பிக்கிறேன் என்று எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து விட்டு தம் திருமாளிகைக்கு எழுந்தருளிவிட்டார். ராத்திரியினுடைய முதல் யாமத்தில் சுவாமி என்ன செய்தார் என்றால் நித்தியம் பண்ண வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்தார். இரண்டாம் யாமத்தில் பாதுகா சகஸ்திரம் எழுத தொடங்கி இரண்டாம் யாமத்துக்குள்ளேயே ஸ்ரீபாதுகா சகஸ்திரம் முழுவதையும் எழுதி தலை கட்டிவிட்டார். மூன்றாம் யாமத்தில் ஆயாசமாக திருக்கண் வளர்ந்தபடினார். நான்காம் யாமத்தில் எழுந்திருந்து நித்திய கர்மானுஷ்டானங்களையும் கைங்கரியங்களையும் முடித்துக் கொண்டார். வழக்கம் போல் காலையில் பெரிய பெருமானை சேவிப்பதற்காக பெரிய கோவிலுக்கு சென்று பெரிய பிராட்டியாரை முடித்துக் கொண்டு பெரிய பெருமாளை திருவிழித்துக் கொண்டிருந்தார். பெருமாளும் ஆயிரம் ஸ்லோகங்களை பண்டினோர் விண்ணப்பிக்கிறது என்று அருள்பார். அதை பணவாத பெருமாள் நாயனாரோ தாம் இரவு முழுவதும் அமர்ந்து உடங்காமல் அமர்ந்து முயற்சி பண்ணி 300 ஸ்லோகங்களே பண்ணினேன், ஆகையால் அடியேனால் அது சாத்தியமாகவில்லை என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பித்து தலை ஒழுங்கு நின்றாராம். ஆனால் நம் சுவாமியோ ஆயிரம் ஸ்லோகங்களை ஸ்ரீபாதுகா சகஸ்திரம் என்கிற பெயரிலே சுவாமி நம்மாழ்வாராகிய பாதுகாதேவி விஷயமாக விண்ணப்பித்தார். அதை எந்தரமாக மிகவும் திருவுள்ளம் உகந்து ஓர உகந்தருளி சுவாமிக்கு தன்னுடைய தீர்த்தாதாரிகளையும் திருமாலை திருப்பணிவட்டம் முதலிய வரிசைகளையும் பிரசாதித்து அருளி கவிதார்த்திக சிம்மம் என்கிற விருதம் உமக்கே தவும் என்று சுவாமிக்கு கவிதார்த்திக சிம்மர் என்று அருளப்பாடு தருளினானாம். அழகிய மனவால பெருமாள் நாயனாரும் சுவாமியினுடைய அனிதர சாதாரணமான வைதுஷ்யத்தையும் பிரபாவத்தையும் கண்டு பெரிய பெருமாள் திருவுள்ளத்திலே சுவாமிக்கென்று ஒரு தனி இடம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு சுவாமியிடத்திலே க்ஷமை பிரார்த்தித்துக் கொண்டு
சுவாமியுடன் சகியமாக இருந்தாராம். சுவாமியும் மிகுந்த கனிவுடன் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரை நோக்கி கூறினாராம், அடியேன் ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணிவிட்டேனானால் அது அடியேனே பண்ணதல்ல, பாதுகாதேவியே அடியேனை கொண்டு தன்னை பற்றி ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணிவிட்டு கொண்டால், ஆனால் தேவரீர் தாங்களே 300 ஸ்லோகம் பண்ணியிருக்கிறீர்கள், அடியேனை காட்டிலும் தேவரீர் தான் சிறந்தவர் என்று அவர் மனம் புண்படாமல் இருப்பதற்காக சுவாமி நைச்சானுசந்தானம் செய்தாராம். அதனால் அவரும் உள்ளம் கலங்காமல் சுவாமியினுடைய பரந்த மனப்பான்மையைக் கண்டு சுவாமி தரத்திலே பக்தி உடையவராக மாறிவிட்டாராம். சுவாமி எழுந்தொழியிருக்க கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி சுவாமி சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுவர்ணத்திலே கபண்ணஜன சந்தான கூடஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் சேவை சாதித்து, தேசிகனே நம்முடைய நியமனத்தை விலைக்கட்ட கடவீர் என்று நம் சுவாமிக்கு ஆஜ்ஞையிட்டாராம். என்ன நியமனம் என்றால், சுவாமி இதற்கு முன் ஒரு முறை வீரநாராயணபுரத்துக்கு சென்று ஆலவந்தாரையும் ஸ்ரீமன் நாதமுனிகளையும் திருவடி தொழுதுவிட்டு, மன்னனாரையும் திருவடி தொழுதுவிட்டு, ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய ஆஜ்ஞையினாலே ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி திருப்புலி ஆழ்வார் அடியிலே சுவாமி நம்மாழ்வாரை திருவடி தொழுதுவிட்டாரே, அப்பொழுது சுவாமி நம்மாழ்வார் நாம் அருளி செய்த திருவாயுமொழியினுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் பல ரகசிய கிரந்தங்களின் மூலமாக முக்கியமாக சரணாகதி மார்க்கத்தை இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணி இருக்கிறீர், அதையால் உமக்கு தகுந்த பாரிபோஷகம் ஒன்றும் இருக்க முடியாது என்று சுவாமியை அனுசரித்துவிட்டு, திருவாய் மொழிக்கு எம்பெருமானார் நியமனப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளிய திருவாராயிரப்படி வியாக்கியானமாக சில கிரந்தங்களை பண்ண கடவீர் என்று சுவாமி நம்மாழ்வார் என்று ஆழ்வார் திருநகரியிலே சுவாமி தேசிகளுக்கு நியமனம் சிறப்பித்தாரே, அந்த நியமனத்தை தலைக்கிட வேண்டும் என்று தற்போது சுவாமியுடைய நினைவு கூறுகிறார் ஆழ்வார். சுவாமியும் உடையவர் நியமனத்தாலே பில்லான் திருவாய்மொழிக்கு பண்ணியருடைய வியாக்கியானமான திருவாராயிர படிக்கு விஸ்தாரமான வியாக்கியானமாக 76,000 படியாக ஒரு கிரந்தம் பண்ணியருளி அந்த கிரந்தத்திற்கு மிகம பரிமளம் என திருநாளும் சாற்றியருளினார். ஆனால் நம்முடைய தீவகை பயனாக அந்த கிரந்தமானது லுப்தமாகிவிட்டது, தற்போது நமக்கு கிடைக்கவில்லை. மிகமம் என்றால் வேதம் என்று பொருளாம், பரிமளம் என்றால் மனம் என்று தமிழில் கொள்ளலாம். வேதத்தின் மனம் வீசக்கூடிய கிரந்தமாக அது இருப்பதனாலே நிகம பரிமளம் என்று சுவாமிக்கு சுவாமி அந்த கிரந்தத்துக்கு திருநாமம் சாத்தியருளினார். நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழிக்கு ரக்ஷார்த்தமாக நிகம பரிமளம் அருளினது மட்டுமன்றி சிரீஷ்டமாலை பாதாதிகாசமாக பாதாதிகேசமாக மங்களாசாசனம் பண்ணிய திருப்பானாழ்வாரினுடைய பிரபந்தமான அமலநாடி விராடுக்கும் சுவாமி முனிவாகன போகம் என்கிற அற்புதமான வியாக்கியானம் ஒன்றை அருளி செய்தார். சுவாமி நம்மாழ்வாரே தெய்வம் என்று அறுதியிட்டு, ஆச்சாரியனே பரதெய்வம், ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம் என்பதை கலியுகத்திலே பகுமுகமாக பிரகாசனம் பண்ணியருடைய சுவாமி நம்மாழ்வாரினுடைய திருவடியான மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக அருளி செய்த கண்ணினன் திருத்தாம்பு என்கிற பிரபந்தத்திற்கும் நம் சுவாமி தேசிகன் மதுரகவி உதயம் என்று ஒரு அற்புதமான வியாக்கியானம் செய்தருளினார். அந்த மதுரகவி உதயமும் நம் தீவனை பயனால் இன்று கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட விசேஷமான சாரதமாம்ச அர்த்தங்களையெல்லாம் சம்ஸ்கிருதத்திலே கிரந்தங்களாக திரமிடோபனிஷத் சாரம் என்றும், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்றும், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி உதயம் என்றும் சுவாமி சில கிரந்தங்களாக அருளி செய்தார். அது மட்டுமல்லாமல் ரகசிய திரயங்களான திருமந்திர துவயமந்திர தர்மஸ்லோகார்த்தங்களை சம்ஸ்கிருதம் அறியாதோரும் எளிதிலே ஞாபகம் கொண்டு அவற்றை சந்தானம் பண்ண வேண்டும் என்கிற ரீதியிலே திருமந்திர சுருக்கு என்கிற தமிழ் பிரபந்தத்தையும், துவயச்சுருக்கு என்கிற ஒரு தமிழ் பிரபந்தத்தையும், தர்மஸ்லோக சுருக்கு என்கிற ஒரு தமிழ் பிரபந்தத்தையும் சுவாமி அருளி செய்தார். அது மட்டுமல்லாமல் கீதாச்சாரியனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனிருக்கிறானே, பற்றலர் வீய கோழ்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் என்ற கீதாச்சாரியன் அவன் அருளி செய்த கீதைக்கு சுவாமி ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்று வியாக்கியானம் பண்ணி அருளினாரே, அந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய அர்த்த விசேஷங்களையேனும் அவர்கள் திருவுள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சுவாமி கீதார்த்த சங்கிரக பாட்டு என்கிற தமிழ் பிரபந்தத்தையும் அருளி செய்தார். அது மட்டுமல்லாமல் உபநிஷதங்களிலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கண்ணன் எம்பெருமானாலும் விதிக்கப்பட்ட விளக்கப்பட்ட ஆதாரங்களை பட்டியலிடும் விதமாக ஆதார நியமம் என்கிற பிரபந்தத்தையும் தமிழிலே சுவாமி அருளி செய்தார். இப்படி பல பிரபந்தங்களை அருளி செய்வதன் மூலம் ஆழ்வாருடைய நியமனத்தையும் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய நியமனத்தையும் சுவாமி தலைக்கட்டி போர உகந்தருள் எழுந்தோடி இருந்தார்.
பின்பு போனால் பாதையத்தை சேர்ந்த சகா ஒருவன் சுவாமியிடம் தன் சேரதர்களை அனுப்பி சுவாமி திருமணிகளிலே தண்டன் சமர்ப்பித்து ஏதேனும் விசேஷமான அர்த்தங்களை சுவாமி கிரந்தத்தின் மூலமாக பிரசாதித்தருளவேனும் என்று பிரார்த்தித்திருந்தான். சுவாமியும் அவன் தூயவன் என்பதை உணர்ந்து அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவனை அனுகிரகித்து நீதிகளை தொகுத்து சுபாஷித நீதி என்கிற நீதி கிரந்தம் ஒன்றையும் தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம், ரகசிய சந்தேச விவரணம் என்கிற சம்பிரதாய கிரந்தங்களையும் ஓலையிலே எழுதி அந்த ராஜாவுக்கு பிரசாதித்தருளினார். அந்த ராஜாவும் அவற்றை வாங்கி திறமேற்கொண்டு தங்களிலே ஒற்றிக்கொண்டு சேமித்து சுவாமி திருவடியிலே மிகவும் பக்தியுடையவனாய் பிரவணமுடையவனாய் அந்த கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட நிச்சயை கைகூறப்பெற்று முகதிருப்தனாய் சுவாமி திருவடிகளில் தீவிரமான பக்தியுடையவனாய் நல்லாட்சி செலுத்திக் கொண்டு எழுந்தருளியிருந்தான். இப்படி அதிசயமான வைபவங்களுடன் கூடின நம் சுவாமி ஜெகத் பிரசித்தராய் பகவத் பாகவத ஆச்சாரிய பரிபூர்ண பாத்திரராயிருக்கிற ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுக்கு காஞ்சிபுரத்திலே எழுந்திருக்கிறபடியான பேரசால் பெருமாள் சொப்னத்திலே தோன்றி உமக்கு நம்முடைய அம்சமாய் ஒரு புத்தர் உண்டாவார், அவருக்கு நம்முடைய திருநாமத்தையே சாற்றும் என்றும் தர்மம் பிரஜாஸ்தம் ருணிமகே என்கிற அர்த்தத்தை சபலமாக கடவீர் என்றும் சொப்னத்தில் அருளி செய்தார். அதாவது லோகத்திலே தர்ம பரிபாலனம் பண்ணுவதற்கும் தாம் கற்ற வித்தியைகளை லோகத்தில் பிரவோஜனம் பண்ணுவதற்கும் சிராத்தாதி கர்மாக்கள் பண்ணுவதற்கும் சந்ததியானது கண்டிப்பாக இருந்து தீர வேண்டும் என்கிற அர்த்தத்தை சபலமாக தாங்கள் புத்திரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமிக்கு எம்பெருமாக நியமித்தார். ஏன் நியமித்தார் என்றால் நம் சுவாமி லோக விவகாரங்களில் உடைத்த அபிவிரக்தரானபடியாலே திருமணமாகியும் தொடர்ந்து 32 ஆண்டுகளாகியும் சுவாமிக்கு புத்திரப்பிராப்தி இல்லை. அந்த அளவுக்கு சுவாமி லோக விவகாரங்களில் பரம விரக்தராக எழுந்தருளியிருந்தார். அந்த காரணத்தினால்தான் பெருமாள் அப்படி அருளி செய்தார். சுவாமியும் பெருமாளினுடைய நியமனத்தை சிறப்பாக வகித்து ஒரு சுபதினத்தில், அதாவது தமக்கு திருமணம் நடந்து 32 ஆண்டுகள் கழித்து ஒரு சுபதினத்தில் பத்னியோடைய நிகேதனம் செய்தருளினார். சுவாமியுடைய தேவிகளும் திருவையில் வாய்த்து கழிவுகம் தொடங்கி 4418 நாள் நல வருஷம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அன்று சுவாமிக்கும் தேவிகளுக்கும் ஒரு குமாரர் தோன்றினார். சுவாமியும் அந்த குழந்தைக்கு சாஸ்திர விகிதப்படி ஜாதகர்மா என்கிற சம்ஸ்காரத்தை பண்ணி தேவப்பெருமானுடைய நியமனமாக அவனுடைய திருநாமமான வரதன் என்கிற திருநாமத்தை சாத்தியருளினார். பின் அந்த வரதன் என்கிற குழந்தைக்கு தகுந்த பருவம் வந்ததும் சௌன சம்சாரம் என்கிற சிகை வைக்கும் சம்சாரத்தை தங்கியருளி தகுந்த காலத்தில் அக்ஷராபியாசம் தொடங்கி சாமானிய வித்தியைகளெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி வைத்து பின்னர் உபநயன சம்சாரம் பண்ணி வைத்து சாஸ்திராபியாசம் பண்ணி வைத்து குலப்பிரமாதகமான வேத அத்தியனத்தையும் கற்பித்து ஆழ்வார்களினுடைய அருளி செயல் அருளி செயல்களையும் அந்த குழந்தைக்கு ஊறி தருளினார் நம் சுவாமி. பின்னர் வரதாச்சாரியருக்கு பங்கு சம்ஸ்காரம் தண்ணியருளி சகல சாஸ்திரங்களில் பாரங்கதராகவும் வேதாந்த காலக்ஷேபத்திலே சகோதராகவும் சுவாமி அவரை அனுகிரகித்தருளினார். வரதாச்சாரியரும் அதிமேதாவியாக தாம் கற்ற வித்தியைகளின் சாரங்களை அறிவதில் அதி நிபுணராக எழுந்தருளியிருந்தார். பின்னர் குரு விபவ வருஷம் சித்திரை மாதம் புனர்வசூ நட்சத்திரத்தில் சுவாமி திருவடிகளிலே வரதாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரிக்கிறார். அப்படி ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரிக்கும் பொழுது ஸ்ரீமான் வேங்கட நாதாரியரா கவிதாசிக கேத்தி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாபிரதி என்கிற தனியனை சுவாமி திருவடிகளிலே விண்ணப்பம் செய்கிறார். அந்த தனியனை சுகப்பிரகாசிகாரியர் முதலிய பெரியோர் மிகவும் உகந்தருளி இனி சுவாமி விஷயமாக இந்த தனியனையே அனுபந்திக்க கடவுள் என்று நியமித்து சுவாமியிடத்திலே காலக்ஷேபம் முதலிய விசேஷ அர்த்தங்களை கேட்கிற பொழுது சிஷ்யர்கள் காலக்ஷேபாதிகள் தொடங்கும் முன் இந்த தனியனை அனுசந்திக்க வேண்டும் என்றும் நியமித்தருளினார். சுவாமியும் இதை போர கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் சுவாமி தன் திருமாளிகை வாசலில் உட்கார்ந்து கொண்டு கிரந்த அவலோகனம் பண்ணி கொண்டிருந்தார். அதாவது கிரந்தம் எழுதி கொண்டிருந்தார். அப்போது கந்தாரி லட்சுமணாச்சாரியர் என்கிற சுவாமி தம் சிஷ்யர்களுடன் சுவாமி திருமாளிகை இருக்கிற வீதி வழியாக பல்லக்கிலே உலா வந்து கொண்டிருந்தார். சுவாமியோ கிரந்தாவலோகனத்தில் தீவிர ஈடுபாட்டாலே அவரை கண்டுகொள்ளவில்லை. அவர் வந்ததே சுவாமிக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய குரு பல்லக்கிலே பிரவேசம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஊரெல்லாம் வந்து சேவிக்கிறதே சுவாமி நம் குருவை க
கண்டு கூட கொள்ளாமல் கிரந்தம் எழுதி கொண்டிருக்கிறாரே என்று சுவாமி எழுதி கொண்டிருந்ததை பார்த்து தகித்துக் கொள்ள முடியாத அந்த தந்தாடை லட்சுமணாச்சாரியனுடைய சிஷ்யர்கள் சுவாமியின் அருகே வந்து சுவாமியினுடைய திருவடிகளை பிடித்து இழுத்து விட்டார்களாம். இதனால் சுவாமிக்கு திருச்சனானது. சுவாமி மிகவும் திருவுள்ளம் நொந்து போனார். ஏனென்றால் சுவாமி இந்த காரியத்தை வேண்டுமென்றே பண்ணவில்லை. கிரந்தாவலோகனத்திலே ஈடுபட்டிருந்தபடியாலே அவர் வந்ததை கண்டுகொள்ளவில்லை. அதனால் திருவுள்ளம் நொந்து போய் காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு ஏனும் சென்று நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். எங்கு செல்லலாம் என்று யோசித்து பார்த்த பொழுது முன்பு உடையவர் சாதித்தருளிய திருநாராயணபுரத்திற்கு குடும்ப சமேதராக நாம் சென்று விடுவோம் என்று எண்ணி சுவாமி புறப்படுகிறார். சுவாமியினுடைய ஸ்ரீபாதத்தை ஆசை முதலிகளும் சுவாமியோடைய எழுந்துவிடுகிறார்கள். திருநாராயணபுரத்திற்கு செல்லும் மார்க்கத்தில் சத்தியாகாலத்திலே சுவாமி இடத்தை உகந்து நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு அந்த ஊரின் திருக்காவிரி கரையில் எழுந்தருளியுள்ள வரதராஜ பெருமாள் சன்னதியின் சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்களையும் சாதித்துக் கொண்டு அங்கேயே சித்தாந்த பிரவசனத்தை பண்ணிக்கொண்டு சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். இப்படியாக சுவாமி அந்த சத்தியாகாலத்திலே சித்தாந்த பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருக்கிற நாளில் அந்தாடை லட்சுமணாச்சாரியருக்கு ஸ்ரீரங்கத்தில் சரீரத்தில் கடும் நோய் உண்டாகி அந்த நோயால் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டு நோய் வந்த காரணத்தினாலே புத்திரசந்தானத்தையும் இழந்து மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாராம் கந்தாடை லட்சுமணாச்சாரியர். எதனால் நன்றாக இருந்த இவருக்கு இப்படி ஒரு கடும் நோய் வந்தது என்றும் எதனால் புத்திரசந்தானம் இல்லாமல் போனது என்றும் கந்தாடை லட்சுமணாச்சாரியரும் அவருடைய தேவிகளும் தனிமையிலே பேசிக் கொண்டிருந்தார்களாம். அப்படி தாங்கள் என்ன பாவம் பண்ணினீர், அவசாரம் பண்ணினீர் என்று தேவிகள் கந்தாடை லட்சுமணாச்சாரியரிடத்திலே கேட்டாலாம். அவரோ நான் ஒன்றும் பண்ணவில்லை தேவி என்று கூற தேவிகள் கேட்டாலாம் சிஷ்யர்களிடத்திலே இருந்து வந்த குற்றம் ஏதேனும் இருக்குமோ என்று பார்த்த பொழுது சிஷ்யர்களை கூப்பிட்டு விசாரித்த பொழுது சிஷ்யர்கள் நம் சுவாமி தேசிகளிடத்திலே அவர்கள் பண்ண மகாபராதத்தையும் அதனால் சுவாமி திருவுள்ளம் கலங்கி எழுந்தொழியிருப்பதற்கு ஒப்பாமல் மேல் நாட்டுக்கு எழுந்தொழினார் என்றும் அந்தாசி லட்சுமணாச்சாரியிடத்திலே விண்ணப்பித்தார்கள் சிஷ்யர்கள். இந்த விஷயத்தை கேட்டு இருவரும் அதிர்ந்து போனார்கள். அதிர்ந்து போனது மட்டுமல்லாமல் மூர்த்தையாகி விழுந்து விட்டார்கள். பின்னர் தெளிந்து சுவாமி எங்கே இருந்திருக்கிறார் என்று தேடிக்கொண்டு போனார்கள். சுவாமியை மேல்நாட்டிலே சத்தியாகாலத்திலே குடும்ப சமேதராகவும் சிஷ்ய சமூர்த்திகளுடனும் சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு பரவசமடைந்து தாங்கள் பண்ணின அந்த பெரும் குற்றத்துக்காக சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து சுவாமியிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். சுவாமியும் பரம கருணாநிதியானதினாலே அவர்களை மன்னித்து அனுகிரகித்தார். பின்னர் கந்தாடை லட்சுமணாச்சாரியர் சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரார்த்தித்து பெற்றுக் கொண்டார். இப்படியே ஒரு சம்வத்சர காலம் முழுவதும் நித்தியப்படி சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரித்துக் கொண்டு தம்பதிகள் இருவரும் சத்தியாகாலத்திலேயே எழுந்தருளியிருந்தார்கள். பின்னாளில் சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்த மகிமையாலே கந்தாடை லட்சுமணாச்சாரியருக்கு ஏற்பட்டிருந்த கடும் நோயானது முற்றிலும் நீங்கி அவர் குணமடைந்து பின்னர் அவர் தேவிகளும் கர்ப்பம் தரித்தாலாம். இதனால் மிகவும் சந்தோஷமடைந்த அந்த தம்பதிகள் தங்கள் குற்றத்தை சுவாமி நீக்கிவிட்டார் என்று உணர்ந்து சுவாமியிடத்திலே மீண்டும் தண்டம் சமர்ப்பித்து சுவாமி மீண்டும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி அங்கேயே சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். சுவாமியும் சில காலம் திருநாராயண பிரவாசம் செய்ய ஆசைப்பட்டுள்ளோம், ஆகையாலே திருநாராயண பிரவாசத்தை முடித்துக் கொண்டு பெரிய கோவிலுக்கு எழுந்தருளுகிறோம் என்று உத்தரம் அருளை செய்தாராம். அவர்களும் நியமனம் பெற்றுக் கொண்டு ஸ்ரீரங்கம் திரும்பி சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற சில நாளிலேயே சுவாமிக்கு ஸ்ரீரங்கத்தை சேவிக்க வேண்டும் என்ற அட்டா மனதிலே ஏற்பட்டதாம். அவர்களுக்கோ சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்த மகிமையாலே தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததாம். பிறந்த குழந்தைக்கு சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்த மகிமையால் தான் கந்தாடை லட்சுமணாச்சாரியருக்கு நோய் நீங்கி புத்திரசந்தானம் உண்டானது என்ற நன்றி தோற்ற தீர்த்தப்பிள்ளை என்று அந்த குழந்தைக்கு திருநாமம் காட்டினார்களாம். அவ்வளவு மகிமை நம்முடைய சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு. பின்னர் நம் சுவாமி பெரியகோவிலுக்கு சென்று பெரிய பெருமாளை சித்திக்க வேண்டும் என்கிற அவாவாலே தம் தேவியாரையும் திருக்குமாரரையும் சில சிஷ்யர்களையும் சத்தியாகாலத்திலேயே இருக்கும்படி நியமித்துவிட்டு இன்னும் சில சிஷ்யர்களுடன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். பெரிய கோவிலுக்கு எழுந்தருளி திருக்காவிரியிலே தீர்த்தமாடி நித்தியகர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு பிரதட்சிணமாக கோவிலுக்குள் எழுந்தருளி ஸ்ரீரங்கநாச்சியாரை திருவடி தொழுது அவள் நியமனத்தாலும் அனுகிரகத்தாலும் பெரிய பெருமாளையும் அழகிய மணவாள பெருமாளையும் திருவடி தொழுது
சில காலம் பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் அனுபவத்துக்காக ஏங்கி பெரிய கோவிலேயே சாந்த பிரவச்சனம் கொண்டு நித்தியவாசம் பண்ணி கொண்டிருந்தார் சில காலம். அப்போது வடதேசத்திலே இருந்து ஒரு மகாவித்வான் சுவாமியிடத்திலே வந்து, சுவாமி, தாங்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபகரான ராமானுஜருடைய மதத்தில் பெரிய வித்வானாக இருக்கிறீர் என்று நான் தங்களை பற்றி நிறைய பிரச்சியாதிகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆகையாலே நீங்கள் என்னுடன் வேதாந்தத்தில் வாதம் பண்ண வேண்டும் என்று சுவாமியை வாதத்திற்கு அழைத்தானாம். சுவாமியும் பேரருளாளரையரை விராட்சித்து ஜெயரே தாங்களே வாதம் பண்ணும் என்று நியமித்தருளினாராம். இந்த பேரருளாளரையரானவர் சுவாமி காஞ்சிபுரத்திலே எழுந்தருளே சுவாமி திருவடிகளிலே ஆசிரியித்து சுவாமி திருவடிகளில் சமாப்பயண பரம்யாசாதிகளை பண்ணிக்கொண்டு சுவாமி திருவடிகளிலேயே சர்வார்த்தங்களையும் கிரகித்த வீரவள்ளி பேரருளாளையன் என்கிற திருநாமமுடைய இந்த சுவாமி சுவாமி திருவத்தியிலேயே சன்னியாசாசிரம ஸ்வீகாரத்தையும் பண்ணிக்கொண்டு சுவாமி திருவாக்காலேயே பேரருளாள ஜெயர் என்ற திருநாமமும் சாற்ற பெற்றார். அந்த சுவாமியை கடாட்சித்து நம் சுவாமி அபிக்கிறார், தாங்களே வாதம் பண்ணும் என்று. அவரும் முன் ஒரு முறை அத்வைதிகளுக்கும் நமக்கும் அந்த வாதத்தோடு சுவாமி அருளிய விஷயங்களை எல்லாம் சததூஷணி என்கிற கிரந்தமாக தொகுத்து சுவாமி சன்னதியிலே சமர்ப்பித்தாரே, அந்த சததூஷணியை கொண்டு மூன்று இரவுகள் அந்த மகாவித்வானோடு வாதம் பண்ணி அவனை ஜெயித்து நம் சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். அது மட்டுமல்லாமல் வாதத்திற்காக வந்த அந்த வித்வானை மனம் திருந்தி நம் சுவாமியின் திருவடிகளிலே தென்னில் சமர்ப்பிக்குமாறு பண்ணினார். சுவாமியும் பேரருளாளரின் வாத கிரமத்தை வாத சாமர்த்தியத்தை பார்த்து விளாசி தருளி இனிமேல் நீர் பிரம்மதந்திர சுதந்திரர் என்று வழங்கப்படுவீர் என்று அவருக்கு விருதம் ஒன்றை பிரசாதித்து அவரை குளிர கடாசி தருளினார். அதற்கு பேரருளாளரானவர் ஸ்ரீமத் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி என்றும் ஸ்ரீமத் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் என்றும் எல்லோராலும் இன்னும் கொண்டாடப்பட்டு வருகிறார். சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தில் ஒரு பங்குனி பிரம்மோத்சவம் வந்தது. எம்பெருமான் நம்பெருமாளுக்கு மிகவும் விமர்சையாக அந்த பிரம்மோற்சவமானது நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது துருஷ்ட சேனைகள் கூட்டம் கூட்டமாக திருவரங்கத்தின் மீது படையெடுத்து வந்தார்களாம். இப்படி அவர்கள் படையெடுத்து வருவது எதற்காக என்றால், நம்முடைய மதத்தை அழிப்பதற்காகவும் நம் மதத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் நம் மதத்தை அவலம்பித்திருப்பவர்கள் முதலியவர்களை ஹிம்சை பண்ணி கொன்று குவிப்பதற்காகவும் நம் திருக்கோவில்களை சேதம் பண்ணி நம் திருக்கோவிலில் உள்ள அழகான மூர்த்திகளை கொள்ளையடித்துக் கொண்டு போய் அவர்களினுடைய கலாசாலையிலே வைத்துக் கொண்டு அழகு பார்ப்பதற்காகவும் இந்த கூட்டம் கொள்ளையடிப்பதற்காக திருவரங்கத்திற்கு வந்ததாம். இதை அறிந்து கொண்ட கோவில் அதிகாரிகள் உடனே என்ன செய்தார்கள் என்றால், மூலவரான பெரிய பெருமாளுக்கு முன்பு கல்திரை என்று சொல்லக்கூடிய கற்களாலான சுவற்றை கட்டி கற்றையாலே பெரிய பெருமாளை மறைத்துவிட்டு சுவாமி தேசிகன் புலலோகாச்சாரியர் சுதப்பிரகாசிகாச்சாரியர் முதலிய பெரியோர்களின் நியமனத்தாலே உற்சவரான அழகிய மணவாள பெருமாளையும் உபயநாச்சிமாரையும் திருப்பெட்டகத்திலே எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் காட்டு வழியாக போனார்களாம் எம்பெருமானை ரட்சிப்பதற்காக. துருஷ்ட சேனைகளும் எண்ணற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களை இம்சை பண்ணி ஒற்று குவித்ததாம். சுவாமி தேசிகனோ பெருமாளுடன் காட்டுக்கு செல்லலாம் என்று பெருமாளுக்கு ரட்சையாக பெருமாளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது மிகவும் முதிய விருத்தாத்தியரான சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுவாமியை நெருங்கி, சுவாமி ஒரு நிமிஷம் நில்லும் என்று பிரார்த்தித்து சுவாமியினுடைய திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு சுவாமியிடத்திலே ஒரு ஓலைச்சுவடி கட்டை கொடுக்கிறார். இதுதான் சுதப்பிரகாசிகை என்கிற கிரந்தம். இந்த சுதப்பிரகாசிகையை தாங்கள் சோதித்து பிரவர்த்திக்க வேணும் என்றும், இது உம்மாலேயே இந்த காரியம் ஆக வேண்டும், இந்தப்பிரகாசிகை உம்மாலேயே லோகத்திலேயே தலைக்க வேண்டும் என்று நம் ஆச்சாரியரான ராகூர் அம்மாவின் திருவுள்ளம் போலும், அறையாலே இந்த கடும் சமயத்திலும் இந்த கிரந்தமானது தங்கள் கையிலே ஒப்படைக்குமாறு எனக்கு எண்ணம் தோன்றியது என்று அருளி செய்து, தாம் எழுதருளின கட்டோலியையும் அந்த பட்டவாளிகளுடன் தம் குமாரர்கள் இருவரையும் நம் சுவாமியின் திருக்கரங்களிலே ஒப்படைத்தருளி பெருமாளை பின்தொடர்ந்து சம்ரட்சிப்பதை விட இந்த சுதப்பிரகாசிகையை சோதித்து பிரவர்த்திப்பது மிகவும் முக்கியமான காரியம் கைங்கரியம் என்றும், இந்த பாலர்களை ரட்சித்தோம் என்றும் சுவாமியிடத்திலே சுதப்பிரகாசிகாச்சாரியர் அருளி செய்தார். இது ஒரு புறம் இருக்க துருஷ்ட சேனைகளும் நம்மவர்கள் பலரை குன்று குவித்து அதோடு கண்ணில் படும் ஸ்ரீவைஷ்ணவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி அடைந்து கொண்டிருந்தது. சுவாமியும் அவர்களிடமிருந்து சுதப்பிரகாசிகையை ரட்சிக்கும் பொருட்டு மணலிலே ஒரு பள்ளம் தோண்டி அந்த ஓலைச்சுவடிகளையெல்லாம் அதில் புதைத்து அவர்கள் வருவதை பார்த்து அந்த குழந்தைகளும் தாம் பிரேதங்களுடன் பிரேதமாக சந்தேகம் படுத்துக் கொண்டார்களாம்.
சேனை வேதங்கள் என நினைத்து அந்த சேனையும் விட்டுவிட்டு சென்று விட்டது. பின்னர் அந்த சேனைகள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை விட்டு அகன்ற பின்பு இரவு நேரத்தில் சுவாமி சுபப்பிரகாசிகாச்சாரியனுடைய அந்த இரு பாலர்களையும் அழைத்துக் கொண்டு சுபப்பிரகாசிகை என்கிற புஸ்தகமான அந்த ஓலைச்சுவடியையும் எடுத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சத்தியாகாலத்தை நோக்கி காட்டு வழியாக சுவாமி எழுந்தருளி கொண்டிருக்கிறார். பிரம்மதந்திர சுதந்திர ஜெயர் முதலிய சிஷ்யர்கள் எங்கு சென்று விட்டார்கள் தெரியவில்லையே என்று சுவாமியுடைய திருவுள்ளத்தில் வாட்டம் ஏற்பட்டதா? பிரம்மதந்திர சுதந்திர ஜெயர் போன்ற சிஷ்யரத்தனங்களை பிரயோகித்தோமே என்றும் சுவாமி வாடினாரா? இந்த வாட்டத்தாலே சோதித்து அடர்ந்த காட்டின் வழியாக சுவாமி மிகுந்த மௌனத்தோடும் சஞ்சலத்தோடும் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். ஆனால் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியோ நம் சுவாமி தேசிகன் பெருமாளை பின்தொடர்ந்து சென்றிருப்பார் என்று பெருமாளுடன் சென்று பார்த்து சுவாமியை காணாததால் மிகவும் பதறிப்போய் திடுக்கிட்டு ஒருவேளை சுவாமி ஸ்ரீரங்கத்திலேயே அகப்பட்டுக் கொண்டாரோ என்று துடிதுடுத்து போய் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பார்த்தார். அந்த சுவாமியை காணவில்லை. சரி, சுவாமி சத்தியாகாலத்திற்கு எழுந்தவர் இருப்பார் என்று சத்தியாகாலத்தை நோக்கி பிரம்மதந்திர சுதந்திர ஜெயர் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி எழுந்தருளிக் கொண்டிருந்த காட்டு வழியாகவே வந்து சுவாமியை பின்தொடர்ந்து சுவாமியை சேவித்து விட்டார். இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சேமித்துக் கொண்டார், பார்த்துக் கொண்டார்கள். அப்படி பார்த்து கொண்டவுடன் சுவாமிக்கும் நம் சிஷ்யனை நாம் இழக்கவில்லை என்கிற சந்தோஷம், இவருக்கும் ஆச்சாரியர் மிகவும் பாதுகாப்புடன் எழுந்தருளி இருக்கிறார் என்கிற சந்தோஷம், பின்னர் பிரம்மதந்திர சுதந்திர ஜெயருடையும் சுபப்பிரகாசிகாச்சாரியருடைய குழந்தையுடனும் சுபப்பிரகாசிகை என்கிற கிரந்தத்துடனும் சுவாமி மிகவும் பத்திரமாக சேவா சத்தியாகாலத்திற்கு எழுந்தருளி எழுந்துள்ள விடத்தில் அந்த சுபப்பிரகாசிகை பூரணமாக கடாட்சித்து தேவையான இடங்களில் பரிசோதித்து அதை பிரவர்த்திப்பித்துக் கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தை லோகத்திலே பிரகாசனம் பண்ணி கொண்டு எழுந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சுதப்பிரகாசிகாச்சாரியரின் குமாரர்களுக்கு உபநயனம் பண்ணி வைத்து சாஸ்திரங்களையும் சம்பிரதாய அர்த்தங்களையும் பிரசாதித்து அவர்களுக்கு சமாசிரண பரம்யாசாதி பிரசாதங்களையும் அனுகிரகித்துக் கொண்டு அவர்களை வேதாந்த வித்தியிலே விமுகர்களாக இருக்கும்படி அனுகிரகித்தருளினார் நம் சுவாமி. இந்த சுதப்பிரகாசிகை என்கிற கிரந்தமானது என்ன என்று பார்த்தோமேயானால் இந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கான முதல் வியாக்கியானம். சுவாமி நடாதூரம்மாள் தேவப்பெருமாள் சன்னிதி பிரதட்சிணத்திலே பெரும் கூட்டத்து முதலிகளுக்கெல்லாம், அதாவது வடக்கு திருவீதி பிள்ளை சுதப்பிரகாசிகாச்சாரியர் கிடாம்பி அப்புள்ளார முதலியவர்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்தாரே, அப்பொழுது இந்த சுதர்சன பட்டர் என்கிற திருநாமம் உடைய சுதப்பிரகாசிகாச்சாரியர் என்ன பண்ணார் என்றால், சுருதம் அதாவது ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்க தான் காதாலே கேட்டதை நித்தியம் இரவிலே பட்டோலை சாத்தினாராம். காதாலே கேட்டதை லோகத்திலே பிரகாசனம் பண்ணக்கூடிய காரணத்தினாலே இதற்கு என்கிற திருநாமமும் சாற்றி இதை பிரகாசனம் பண்ணாமல் கையிலே வைத்துக் கொண்டிருந்தாராம். அதை சுவாமி தேசிகன் பிரகாசனம் பண்ணி பரிசோதனம் பண்ணி வெளியிட்டார். கடுமையான ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஓரளவு அர்த்தங்கள் நன்றாக புரியுமாறு இந்த வியாக்கியானமானது உதவும் என்கிற காரணத்தினாலே ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பதற்காக இந்த சுதப்பிரகாசிகையை ரட்சித்து பரிசோதித்து பிரவர்த்திப்பது அவசியமாகிறது என்கிற திருவுள்ளத்தோடு சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுவாமியிடத்திலே அந்த கிரந்தத்தை கொடுத்தார். சுவாமியும் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை லோகத்திலே பிரகாசனம் பண்ணியருளினார். இன்றும் ஸ்ரீபாஷ்யத்திற்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கிற பொழுதிலும் நம் வித்வான்கள் நம் சுவாமிகள் எல்லோரும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் சொல்லும் பொழுதும் சித்தசதஸ்களில் அன்வைக்கும் பொழுதும் சுதப்பிரகாசிகையுடன் கூடிய ஸ்ரீபாஷ்யத்தையே கையாளுவதை நாம் எல்லாம் கண்கூடாக சேவிக்கிறோம். அத்தகைய மகிமை வாய்ந்த சுதப்பிரகாசிகையை நமக்கெல்லாம் அனுகிரகித்தது சுவாமி தேசிகனே அன்றி வேறு யாரும் அல்ல. ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்மவர்களாலே காட்டு வழியாக எழுந்தருள பண்ணி கொண்டு போன அழகிய மணவாள பெருமாளான நம்பெருமாள் சில காலம் திருமாலிருஞ்சோலையில் அழகர் கோவிலில் எழுந்தருளியிருந்து பின் மேல்நாட்டு வழியாக திருமலை திருவேங்கடத்திற்கு எழுந்தருளி அங்கு திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே அவருடன் சேர்ந்து நித்யாராதனத்தையும் உற்சவங்களையும் கொண்டாடி கொண்டு சுகமாக எழுந்தருளியிருந்தானாம். இங்கே ஸ்ரீரங்கத்திலே என்ன நடந்தது என்றால் சுதப்பிரகாசிகாச்சாரியர் முதலிய பெரியவர்கள் எல்லாம் புருஷ்கர்கள் பண்ணிய இன்பை தாங்காமல் திருநாட்டுக்கு எழுந்துருளிவிட்டார்களாம். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் புருஷ்கர்களினுடைய உபதிரவத்தாலே பரமபதித்து விட்டார்களாம். பிள்ளைலோகாச்சாரியரும் பெருமாளை சில தூரம் பின்தொடர்ந்து பெருமாள் என்று திருவரங்கத்தை விட்டு புறப்பட்டாரோ அந்த மகளிடமே மார்க்க மத்தியிலே புருஷ்கர்களின் உபதிரவத்தாலே பெருமாள் திருவடிகளை அடைந்து விட்டாராம். நம் சுவாமி தேசிகன் குடும்ப சமேதராக சத்தியாகாலத்திலிருந்து புறப்பட்டு திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி கல்யாணி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி வித்யானுஷ்டானங்களையெல்லாம் முடித்துக் கொண்டு
உடையவரை கண்டன் சமர்ப்பித்து உடையவரையினுடைய அனுகிரகத்தாலே எழுந்தகிரி நாச்சியாரை சேமித்து அந்த நாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டு திருநாராயண பெருமாளையும் செல்வப்பிள்ளையையும் திருவடி தொழுதார். திருநாராயண பெருமாளும் சுவாமியை குளிர கடாட்சித்து கோர முகந்தருடி நம்மை பாஷ்ய முகத்தாலும் சாட்சாத்தாகவும் ஸ்வரூபம் நிலை நிற்கும்படி பண்ணின ராமானுஜரினுடைய சித்தாந்தம் நிலை நிற்கும்படி எந்த அவலோகனம் மற்றும் வாதங்கள் பண்ணி உணர்கிறேன் என்று சுவாமியை கொண்டாடினானாம். அதாவது எம்பெருமானினுடைய பரத்துவத்தை இந்த லோகத்திலே ஸ்ரீபாஷ்யம் உடைய கிரந்தங்கள் மூலமாக ஸ்தாபித்தாரே ராமானுஜர். அவரினுடைய சித்தாந்தம் குலைந்து போகாதபடிக்கு எதிரி மதங்களை எல்லாம் வாதங்கள் மூலமாக கண்டித்தும் நம்முடைய சித்தாந்தமானது லோகத்திலே பரவும்படி பல நூல்களை அருளியும் பல பிரவச்சனங்கள் பண்ணியும் அவருடைய தேசிகமே உபகாரங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நீங்கள் பண்ணியுள்ளீரே என்று நாராயணத்துவால் கொண்டாடினானாம் சுவாமியை. அவனுடைய திருவுள்ள உகப்பிற்காக சுவாமிக்கு தீர்த்தம் தீகராரி முதலிய வரிசைகளை எல்லாம் அனுகிரகித்து திருமாலை திருப்பரிவட்டங்களை எல்லாம் அருளி செய்தானாம். சுவாமியும் அவற்றை பெற்றுக்கொண்டு மிகவும் குருதார்த்தராக உடையவர் சந்திரிக்கு மீண்டும் எழுந்தருளினாராம். அங்கு சென்று உடையவர் திருநாராயணபுரத்தில் விபவ காலத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர் திருமுன்பே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூல விக்கிரகத்தையும் உடையவர் ஸ்ரீரங்கத்திலே சரமதசையில் எழுந்தருளியிருக்கும் பொழுது அவரால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டு உடையவர் பரமபதித்த பின்பு கிடாம்பியாற்றானாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உற்சவ விக்கிரகத்தையும் சேவித்து அந்த இரு விக்கிரகங்களினுடைய வழிவழைகளும் மெய்மறந்து நின்றார் சுவாமி. இப்படி தம்மை அனுபவித்துக் கொண்டிருந்த சுவாமி தேவிகனை நோக்கி உடையவரும் இப்படி திவ்ய தம்பதிகளான பெருமாள் பிராட்டிகளாலே பலவிதமாக கொண்டாடப்பட்டு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்தின உமக்கு தரக்கூடிய பரிசு ஒன்றும் இல்லை. இந்த சுவாமியை பலவிதமாக கௌரவித்தருளி உமக்கு சென்று இந்த சித்தாந்தத்தை உம் குமார சாமர்த்தியமாக பிரவச்சனம் பண்ணுவார் என்றும் அர்ச்சகர் முகமாக எம்பெருமானார் தேசிகனுக்கு அருளப்பார் என்று கூறினாராம். அது மட்டுமல்லாமல் எம்பெருமானார் சுவாமி தேசிகனுக்கும் தேசிகனுடைய திருக்குமாரான வரதாச்சாரியருக்கும் தீர்த்த பிரசாதாரிகளையும் திருமாலை திருப்பரிவட்டங்களையும் பிரசாதித்து அவர்களை பூரணமாக அனுசரித்தருளினாராம். சுவாமியும் தம் சிஷ்யர்களான முதலிகளோடு திருநாராயணபுரத்தில் நித்தியம் பெருமாள் மங்களாதாசனம் பண்ணி கொண்டு சித்தாந்த பிரவச்சனமும் பண்ணி கொண்டு எழுந்தருளிருந்தாராம். பின் ஒரு நாள் வரதாச்சாரியர் முதலிய சிஷ்யர்கள் சுவாமி திருவடிகளிலே ஆசிரியித்து பகவத் விஷயமான திருவாராயிரப்படியை சுவாமி அதற்கு அருள் செய்த வியாக்கியானமான நிகம பரிமளத்துடன் காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். ஆனால் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் மட்டும் காலக்ஷேபத்தில் அன்வயிக்கவில்லையாம். நம் சுவாமி அவரை நோக்கி நீரும் அதிகரிக்கலாகாதோ என்று அருள் செய்தாராம். ஜீயரோ வரதாச்சாரியரிடம் உடையவர் விசேஷ கடாட்சம் பண்ணியருளி இருக்கிறார், அது மட்டுமல்லாமல் அரியவங்களுக்கு அவர் ஆச்சாரியகுமாரர். இந்த இரு காரணங்களாலே அவரிடத்திலே சக மாணவர் என்கிற சதீர்த்தி புத்தி இல்லாமல் ஆச்சாரியத்துவத்தை வகிக்க வேண்டும், அவரையும் எங்களுடைய ஆச்சாரியனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவரிடத்திலேயே அவர் சன்னிதியிலேயே பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணுமாறு அரியவங்களுக்கு தாங்கள் நியமித்தருள வேண்டும் என்று சுவாமி திருவடிகளிலே பிரார்த்தித்தாராம் பிரம்மதந்திர சுதந்திரஜீயர். சுவாமியும் மிகவும் திருவுள்ள முகந்தருளி அப்படியே ஆகட்டும் என்று நியமித்தருளினாராம். பின் வரதாச்சாரியர் முதலிய சிஷ்யர்கள் சுவாமி சன்னதியிலே பகவத் விஷய காலக்ஷேபத்தை பூரணமாக பாத்திரமறை பண்ணி முடித்த பிறகு சதாச்சாரியரும் ஒரு ஆவணி அத்த நன்னாளி பகவத் விஷய காலக்ஷேபத்தை ஆரம்பித்தாராம். அப்பொழுது பிரம்மதந்திர சுதந்திரஜீயர், எண்ணெய் கூத்த ஜீயர், பிரபாகர ஜீயர் முதலிய ஜீயர்கள் மற்றும் பல கிரகஸ்தாசிரமத்தைச் சேர்ந்த சிஷ்யர்கள் அனைவரும் வரதாச்சாரியர் சன்னதியிலே பகவத் விஜய காலக்ஷேபம் அதிகரிக்கிறார்கள். அப்பொழுது பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் என்ன செய்தார் என்றால், ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த உதயஸ்வகம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் பதராரிய ஆம்பதே என்கிற தனியனை சுவாமி தேசிகன் திருக்குமாரரான நயனாராச்சாரியர் மூலம் அனுசந்தித்தாராம், அவர் விஷயமாக அனுசந்தித்தாராம். அது மட்டுமல்லாமல் நம் சுவாமி தேசிகன் விஷயமாக ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய மூஷணம் என்கிற தனியனையும் அருளி செய்தாராம் பிரம்மதந்திர சுதந்திரஜீயர். சுவாமியும் வரதாச்சாரியரும் இந்த இரு தனியங்களையும் மிகவும் புனித கடாட்சித்து கொண்டாடி அருளினார்களாம். அப்போது சிஷ்யர்கள் எல்லாம் சுவாமியிடத்திலே சென்று பிரார்த்தித்தார்களாம், ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர்களிருந்த பொழுது வரதாச்சாரியர் தேவரீர் விஷயமாக ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியரா என்கிற தனியனை சமர்ப்பித்தார். இப்பொழுது திருநாராயணபுரத்திலே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் ராமானுஜ தயாபாத்திரம் என்கிற தனியனை சமர்ப்பித்துள்ளார்.
இரண்டு கனியன்கள் இருப்பதால் அரியவங்கள் எதை அனுசந்திக்க வேண்டும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்தித்தார்களாம். சுவாமியும் ஸ்ரீமான் வேங்கடாச்சாரியா என்று தொடங்கக்கூடிய கனியன் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரிக்கக்கூடிய தசையில் தோன்றியதாலே ஸ்ரீபாஷ்யம் முதலிய சம்ஸ்கிருத கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணுவதற்கு முன்பு ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்கிற தனியனை அனுசந்திக்கப்படுவது, ராமகாவது விஜயாபிராப்தம் என்று தொடங்கக்கூடிய தனியனோ திருவாய்மொழிக்கு வியாக்கியானமான செந்தமிழில் உள்ள திருவாய்மொழிக்கு வியாக்கியானமான திருவாராயிரப்படி காலக்ஷேபத்தின் போது அவதரித்தபடியினாலே நாலாயிரம் கொண்ட காலக்ஷேபங்களுக்கு முன்னும் நாலாயிரம் கொண்ட சேர காலத்துக்கு முன்னும் இந்த ராமானுஜ விஜயபாத்திரம் என்று தொடங்கும் தனியனை அனுசந்திக்கப்படுவது என்று அற்புதமான ஒரு விபாகத்தை சுவாமி செய்தருளினார். அங்கிருந்த பெரியவர்களும் அதை உகந்தார்கள். அது முதல் சம்ஸ்கிருத கிரந்த காலக்ஷேபங்களுக்கு முன்பு நாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்கிற தனியனையும், சேவா காலத்துக்கும் பகவத் விஷயாதி காலக்ஷேபங்களுக்கும் முன்பு ராமானுஜ விஜயபாத்திரம் என்கிற தனியனையும் அனுசந்தித்து வருகிறோம். பின் ஒரு நாள் சுவாமி உடையவரிடமும் யசுகிரி நாச்சியாரிடமும் திருநாராயண பெருமாரிடமும் செல்வப்பிள்ளையிடமும் விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் சத்தியாகாலத்துக்கு எழுந்தருளி அங்கேயே சில காலம் அந்த காவிரி கரையில் கோவில் கொண்டுள்ள வரதராஜ பெருமானினுடைய வழிபாடுகளே ஈடுபட்டு சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருந்தாராம். அப்போது ஒரு நாள் பெரிய பெருமாளை சேவிக்க முடியாத பெரிய ஆற்றாமையினாலே அபீதி ஸ்தவம் என்கிற ஒரு சோத்திராலே பெரிய பெருமாளை மானசீகமாக பிரபத்தி பண்ணி பெருமாள் மட்டும் பழையபடி கோயிலுக்கு எழுந்தருள வேண்டும் என்று சுவாமி பிரார்த்தித்தாராம். சுவாமியினுடைய பிரபத்தியின் பலனாக அழகிய மனவாள பெருமாளும் உப்பராயன் என்கிற ஒரு ராஜாவின் மூலமாக திருமலையில் இருந்து எழுந்தருள பண்ணப்பட்டு செஞ்சியின் அருகில் உள்ள சிங்கபுரத்தில் அந்த கோபாலராயனுடைய அரண்மனையிலே சில காலம் ஆராதனைக்கு எழுந்தருளியிருந்தாராம் எம்பெருமான். அந்த கோபாலராயன் தன்னுடைய அரண்மனையில் பெருமாளை திருவாராதனத்திற்காக எழுந்தருள பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கம் வந்து துருஷ்கர்கள் எல்லோரையும் ஜெயித்து அவர்களை விரட்டி பெரிய பெருமாளுக்கு முன்னிருந்த கல்திரையையும் நீக்கி தன் அரண்மனையில் இருந்த அழகியமனவாள பெருமாள் என்கிற உற்சவமூர்த்தியையும் உபயநாட்டுமார்களையும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி மீண்டும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நித்தியப்படி நித்தியாராதனமும் பக்ஷ மாச அயன சம்வத்சரோத்சவங்களும் கிரமமாக நடக்கும்படி நியமித்தானாம். அப்படியே பெரிய பெருமாளும் அழகியமனவாள பெருமாளும் பழையவரை ஸ்ரீரங்கத்திலே மிகவும் சந்தோஷத்தோடே கௌரவகலகத்தோடே எழுந்தருள் இருந்தனராம். பின்னர் இந்த செய்தி நம் சுவாமிக்கு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பெரிய பெருமாளே சுவாமியினுடைய சொப்னத்தில் சேவை சாதித்து உங்களுடைய பிரபத்தியை சபலமாக்கி நாம் திருவரங்கத்திலே மீண்டும் வந்து எழுந்துகளிட்டோம், அவையால் வந்து உடனே நம்மை சேவிப்பீர் என்று பெரிய பெருமாள் சுவாமியினுடைய சொப்னத்திலே நியமித்தருளினானாம். சுவாமியும் விடியற் காலையிலே எழுந்திருந்து இந்த சந்தோஷமான சொப்ன செய்தியை உடனிருக்கும் அனைவருக்கும் அருள் செய்து சத்தியாக காலத்து வரதராஜ பெருமாளிடம் விடைபெற்றுக் கொண்டு கோயிலுக்கு எழுந்தருளினார். அங்கே அழகியமனவாள பெருமாளும் அர்ச்சகர்கள் மூலமாக நம் சுவாமி பண்ணின பிரபத்தியால் தான் தான் மீண்டும் கோவிலுக்கு எழுந்தருளினாராம். அந்த காரணத்தினாலே சுவாமிக்கு தீர்த்த பிரசாதாரி சகல மரியாதைகளையும் கொண்டு போய் சுவாமியை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று கோவிலிலே உள்ள சகல சத்திர தாமர வாத்தியங்கள் அனைத்து பரிவாரங்களும் ராஜகோபுரத்தருகே சென்று சுவாமியை எழுந்தருள பண்ணி கொண்டு வர சொன்னானாம். கோவில் முதலிகளும் சுவாமி பிரசாதங்களையும் எடுத்துக்கொண்டு போய் எதிர்கொண்டு அழைத்தார்களாம். சுவாமியும் மிகவும் சந்தோஷத்தோடே அவைகளையெல்லாம் சுவீகரித்து திருக்கோவில் பிரதட்சிணமாக பெரிய பிராட்டியாரை திருவடி தொழுது பெரிய பெருமாளையும் திருவடி தொழுது திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானின் படியும் தாம் அருளி செய்த பகவத்யான சோபானத்தின் படியும் பெரிய பெருமாளை சுவாமி பாதாபிஷேகம் பரிபூர்ணமாக அனுபவித்தாராம். இந்த அனுபவத்திலே எத்தனை காலம் பெரிய பெருமாளை சுவாமி சேவிக்காமல் எழுந்திருந்தாரோ அத்தனை காலம் அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒருங்கே போற்றும்படியாக ஆழங்கால் பட்டு ஆழ்ந்த கண்ணீருடன் பெருமாளை சுவாமி அனுபவித்தாராம். இப்படி சுவாமி அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தில்லை திருச்சித்திரகூடத்திலே இருந்து ஒருவர் சுவாமியிடத்திலே வந்து, சுவாமி இப்போது தில்லையிலே வைஷ்ணவர்களான நம்மவர்களுக்கும் சைவர்களுக்கும் பரஸ்பர போட்டி இருக்கிறது, இந்த நிலையிலே ராஜராஜனுடைய உதவி ஏற்பட்டால் உதவி கிடைத்தால் மீண்டும் பழையபடி கோவிந்தராஜ பெருமாளை நாம் தில்லையிலே பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் என்று விண்ணப்பித்தாராம். இதனால் இப்படி சொன்னால் என்றால் சுவாமி எம்பெருமானார் விபோதையில் எழுந்தருள் இருந்த காலத்தில்
இல்லை, திருச்சித்திர கூடத்தில் நம்மவருக்கும் சைவர்களுக்கும் போட்டியும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அதனால் அங்கே கோவிந்தராஜ பெருமாள் எழுந்தொழியிருப்பதற்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே, ஏன் பாதுகாப்பு இல்லை என்றால், அப்பொழுது தில்லை பிராந்தியத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசனானவன் தீவிர சைவனாக இருந்தான். அவன் நம்மவர்களான வைஷ்ணவர்களை துன்புறுத்தி அங்கே நம் பெருமாளுக்கு கோவில் இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஹிம்சை பண்ணி நம் பெருமாளை தாங்களே எடுத்துக்கொண்டு எங்கேனும் போய்விடுகிறா அல்லது நானே அகற்றிவிடட்டுமா என்கிற அளவுக்கு பல தொல்லைகளை கொடுத்துள்ளான். அவனுக்கு பயந்து கொண்டு கோவிந்தராஜ பெருமாளை எழுந்தருளம் பண்ணிக்கொண்டு கீழே திருப்பதிக்கு வந்தார்கள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் உடையவர் காலத்திலே. அப்பொழுது உடையவர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தவர் இருந்தார். உடையவருக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. உடனே உடையவர் அங்கே சென்று கீழே திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாளுக்கு கோவில் கட்டுவித்து அங்கே அந்த பெருமாளை யதாசாஸ்திரம் பரிஷ்டை பண்ணிவிட்டு வித்யாராதனாதிகளும் எம்பெருமானுக்கு சகல உற்சவங்களும் நடக்குமாறு நியமித்து அந்த எம்பெருமான் சன்னிதியின் அருகே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சன்னிதியை ஏற்படுத்தி அங்கே பகல் பத்து அப்பத்து முதலிய 27 உற்சவங்களும் நடக்குமாறு நியமித்து விட்டு எம்பெருமானார் எழுந்தருளினாராம். அப்பொழுது எம்பெருமானாராலே அங்கே பரிஷ்டை பண்ணப்பட்டிருந்த கோவிந்தராஜ பெருமாள் இன்னும் திருப்பதியிலே செயலாற்றுகிறார். ஆனால் இங்கே அந்த காரணத்தினாலே திருச்சித்திரகோணத்திலே உற்சவம் இல்லாமல் கஷ்டமாக உள்ளது. மீண்டும் பழையபடி உற்சவரை நாம் புதிதாக செய்து உற்சவரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டோமானால் திருச்சித்திரகோட விதேசத்திலும் உற்சவாதிகள் எல்லாம் நடப்பதற்கு சௌகரியமாக இருக்கும் என்கிற எண்ணத்திலே அந்த பக்தர் வந்து சுவாமியிடத்திலே அப்படி விண்ணப்பித்தார். சுவாமியும் பெரிய பெருமாளை திருமலையிலே இருந்து எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே மீண்டும் புனர்பிரதிஷ்டை பண்ணி வைத்த கோபனராயன் என்கிற இருக்கிறானே, அவனை கட்டளையிட்டு அவனையே திருச்சித்திரகூடத்திற்கு சென்று அங்குள்ள பிரச்சனைகளையும் சரி செய்து கோவிந்தராஜ பெருமாளை அங்கே எழுந்தருள பண்ணும்படி நியமித்து சுவாமி தாமும் அங்கே எழுந்தருளி மேற்பார்வைத்து நிராசித்தாராம். இல்லை நகர் திருச்சித்திரகூடம் மாருதியோடு அமர்ந்தான் என்று அந்த பெருமாளை கையில் மங்களாசாசனம் செய்தாரே, அந்த வரிகளை மெய்யாக்கும் விதமாக நம் சுவாமி அனுமன் விக்கிரகத்தோடு அந்த எம்பெருமானை உபயநாச்சிமார்களுடன் கோஷ்டியாக அங்கே பிரதிஷ்டை பண்ணி வைத்தாராம். அன்று சுவாமியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எம்பெருமான் தான் இன்று வரை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டு அந்த திவ்யத்தில் இருந்தருளியிருக்கிறான். இப்படி பகவத் கைங்கரியங்களிலே மிகவும் பிரபலனாக தான் சொன்னதையெல்லாம் கேட்டு எம்பெருமான்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த அந்த கோபாலராயனை சுவாமி மிகவும் பூரணமாக குளிர கடாட்சித்தருளி அவனுக்கு விசேஷார்த்தங்களை பிரசாதித்து அவனுடைய வரத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்து அவனை பூரணமாக அனுபவித்தருளினாராம். இப்படி எத்தனையோ மகிமைகளை எல்லாம் சுவாமி தன்னுடைய விபவதையிலே சாதித்துள்ளார். இன்னும் சுவாமியினுடைய வைபவம் பறக்கவிருக்கிறது. இதை அடுத்த உபன்யாசத்திலே விஞ்ஞாபிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதாதி கதிமாய கல்யாண குணகாரினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம பாவித்விபதிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய ஸ்திரம் ஹிருதயசாம்புவி ஸ்வரிஷ்வாக்ர சமாதீன துரங்கானனஹேஷிதைஹ புண்ணத்த விவக்ஷாய ஸ்ருத்யம் தாரியாய மங்கலம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே கடகோபராமானுஜ சகாய மகாதேசிகாய நமஹ.